ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாங்கோவில் ஃபைல்ஸ் வந்து எப்போ நம்ம அப்லோட் பண்ண சொல்லி பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஜாங்கோ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி டேட்டா பேஸ் வந்து அப்லோட் பண்ணுறது, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ண அந்த ஃபைல்ஸ் வந்து எப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுறது, ஸோ தென் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபைல்ஸ் வந்து எப்போ நம்ம டெலீட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்க்டாப்பில் வந்து ஜாங்கோன்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் விஷுவல் கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஜாங்கோ ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜாங்கோஸ்லி ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஜஸ்ட் அந்த ஃபோல்டருங்க நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இங்கே டெர்மினல் போயிட்டு நியூ டெர்மினல் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜாங்கோ அட்மின், அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ப்ராஜெக்ட். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறதுனால ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் சொல்லி நீங்கள் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்டோட நேம் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மை ப்ராஜெக்ட் சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ மை ப்ராஜெக்ட். ஸோ இப்போ என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஜாங்கோ ஃபோல்டருக்குள்ளார நமக்கு மை ப்ராஜெக்ட் சொல்லிட்டு நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கேட்டாயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேனேஜர் பைஸ் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மை ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஃபைல்ஸ், பைதான் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு, ஃபஸ்ட் நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ குரோமில் போயிட்டு ஜஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே போய்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ பைத்தான் மேனேஜ் டாட் பை, மேனேஜ் டாட் பை ரன் சர்வர் கொடுத்து என்னோடய சர்வர் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் நம்ம வந்து மூவ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து ஜாங்கோ ஃபோல்டரில் இருக்கும் ஓகேங்களா. இப்போ ஜாங்கோ ஃபோல்டர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து என்னோடய ப்ராஜெக்ட் நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து சேஞ்ச் டைரக்டரி மை ப்ராஜெக்ட் கொடுத்து என்னோடய ஃபோல்டர் நான் மூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பைத்தான் கமாண்ட் நமக்கு கொடுத்துக்கலாம். ஸோ பைத்தான் மேனேஜ் டாட் பை ரன் சர்வர் கொடுத்து நான் சர்வர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் :8000 கொடுத்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் ரன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஜெக்ட் ரன் ஆகிருச்சு. ஸோ இப்போ ரன் ஆனதுக்கு அப்புறமா நாம் வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கண்ட்ரோல் சி கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பைத்தான் மேனேஜ் டாட் பை ஸ்டார்ட் ஆப் நம்ம கொடுக்கலாம் ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் கொடுக்கணும். ஸோ நம்ம அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுனால ஸ்டார்ட் ஆப் நான் கொடுத்துக்கிறேன், ஸ்டார்ட் ஆப். நெக்ஸ்ட் வந்து அந்த அப்ளிகேஷன் நேம் நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா. நான் என்ன பண்ணுறேன்னா அப்லோடு ஃபைல்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்லோடு ஃபைல்ஸ் அப்படிங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் நேம் ஜஸ்ட் இப்போ நான் என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா அப்லோடு ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் நமக்கு கேட்டாயிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சம் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அட்மின் டாட் பை அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் டாட் பை, மாடல் டாட் பைன்னு சொல்லிட்டு இந்தமாரி சம் பைத்தான் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டெம்ப்ளேட்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் சொல்லிட்டு ரெண்டு ஃபோல்டர் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்குள்ளார நியூவாக ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நேம் பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃபைல் வந்து ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நியூ ஃபோல்டர், ஸோ ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபைல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம HTML ஃபைல்ஸ் நம்ம வந்து சேவ் பண்ணி வைப்போம். அண்ட் தென் இந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான CSS ஃபைல்ஸ், jQuery ஃபைல்ஸ் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பூட் ஸ்டார் ஃபைல்ஸ், ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டரில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் ரெண்டு ஃபைல் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்டார் ஃபைல், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா jQuery ஃபைல் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபைல்ஸ் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இங்கே நான் அந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃபோல்டரில் வந்து CSS அண்ட் தென் jQuery ஃபைல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்டரில் போட்டுக்கலாம். டெஸ்க்டாப்பில் ஜாங்கோ ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மை ப்ராஜெக்ட் குள்ளே என்ன பண்ணுறேன்னா அந்த ரெண்டு ஃபைல்ஸ் நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
சில வந்து சிஎஸ்எஸ் ஃபைல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பூட் ஸ்டாப் மின் டாட் சிஎஸ்எஸ் சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேக்வரி ஃபைலில் நம்மளுக்கு வந்து ஜேக்வரி மின் டாட் ஜேஎஸ் சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபைலும் என்ன பண்ணுறேன்னா நான் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ஃபைல்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைனாலும் இந்த கோடு வந்து நான் வந்து லிங்க் பண்ணுறேன், ஜஸ்ட் நீங்கள் அந்த கோடில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து ஸ்டாட்டிக் ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு ஃபைலுமே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபைலில் நம்ம வந்து ஒரு மூணு HTML ஃபைல் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய விஷுவல் கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரில் நான் என்ன பண்ணுறேன் ஒரு மூணு ஃபைல் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஹெடர் டாட் HTML ஃபைல். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் டாட் HTML ஃபைல். அண்ட் தென் தேர்ட் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் டாட் HTML ஃபைல் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃபோல்டர் அண்ட் தென் டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் ரெண்டுமே கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு ஃபைலுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து லிங்க் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அதுக்காக வந்து நம்ம மை ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போயிட்டு செட்டிங்ஸ் டாட் பைன்னு சொல்லியிருக்கும் ஒரு ஆப்ஷன் ஓகேங்களா, ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த செட்டிங்ஸ் டாட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் நேம் வந்து இங்கே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும் ஓகேங்களா. எங்கே அப்படின்னா இன்ஸ்டால்டு ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட அப்ளிகேஷன் நேம் நம்ம வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்லோடு ஃபைல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா அப்லோடு ஃபைல்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெம்ப்ளேட்ஸ் அண்ட் தென் ஸ்டாட்டிக் ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரெண்டு ஃபோல்டரை பார்த்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே லிங்க் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து என்னோட பார்த்திங்க லிங்க் பண்ணிக்கிறேன், டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரை பார்த்து லிங்க் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த ஸ்கொயர் பாக்கெட் அங்கே டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் டைரக்டரியில் போயிட்டு என்னோடய பார்த்து லிங்க் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஓஎஸ் டாட் பாத் டாட் ஜாயின் குள்ளார பேஸ் டைரக்டரி அதில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ பேஸ் டைரக்டரி அப்படிங்கிறப்ப நம்மளோட ப்ராஜெக்டோட பாத்தை எடுத்துக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறதுனால ஸோ அந்த ஃபோல்டர் நேம் வந்து இங்கே நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே ஓஎஸ் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஓஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேக்கேஜ் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் ஓஎஸ். ஸோ இந்த ஃபைல்ஸ் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஓஎஸ் இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்னிங் நமக்கு எரர் போயிருக்கும் ஓகேங்களா. ஸோ தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேஸ் டைரக்டரி நம்ம வந்து லிங்க் பண்ணணும். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃபோல்டர் நம்ம வந்து இங்கே லிங்க் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதுக்காக வந்து இங்கே ஜஸ்ட் நான் ஸ்கால் பண்ணிக்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் யூஆர்எல் ஸ்டாட்டிக்னு இருக்கும். ஸோ இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃபைல் டைரக்ட்ரி ஈக்குவல் பேஸ் டைரக்ட்ரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஃபோல்டர் நான் வந்து இங்கே லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தமாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோல்டுக்கிற ஃபைல்ஸ்லாம் நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டர் அண்ட் தென் பண்ண டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரை பார்த்து நம்ம இந்த செட்டிங்ஸ் டாட் ஃபைலை வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ லிங்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து யூஆர்எல் டாட் பை சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா மை ப்ராஜெக்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூஆர்எல் டாட் பை சொல்லியிருக்கும். ஸோ இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஹெட்டரில் போயிட்டு நம்ம ஸ்டாட்டிக்கில் இருக்கிற அந்த ஃபைல்ஸ் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் இருக்குது, அண்ட் தென் பண்ணால் ஜேக்வரி ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபைல்ஸையும் நம்ம இந்த ஹெட்டர் டாட் HTMLல போய்ட்டு நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் கோட் நாங்கள் நான் எழுதிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லோடு ஸ்டாட்டிக் நான் கொடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபோல்டரில் அந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டரில் இருக்கிற அந்த ஃபைல்ஸ் அக்சஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லோடு ஸ்டாட்டிக் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பூட் ஸ்டாப் ஃபைலில் லிங்க் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து லிங்க் டேகில் போயிட்டு ரிலேஷனல் வந்து ஸ்டைல் ஷீட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸில் போயிட்டு இந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற சிஎஸ்எஸ் ஃபோல்டர் ஓகேங்களா. ஸோ அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்டாப் மின் டாட் சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபைல்ஸ் என்ன பண்ணுறேன்னா இங்கே லிங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜேக்வரி ஃபைல் நம்ம லிங்க் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஜேக்வரி ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்கிரிப்ட் டேக்கில் நம்ம லிங்க் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இந்த ஸ்கிரிப்ட் டேக் வந்து ஓப்பன் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சோர்ஸ்குள்ளார ஸ்டாட்டிக் ஃபோல்டரில் இருக்கிற ஜேக்வரி ஃபோல்டரில் இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா ஜேக்வரி மின் டாட் ஜேஎஸ் அப்படிங்கிற ஃபைலில் வந்து இங்கே லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹெடர் டாட் HTMLல வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் டைரக்டரியில் நம்ம இந்த ஹெடர் ஃபைல் நம்ம வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பேஸ் டாட் HTMLல போயிட்டு இன்க்ளூடு ஓகேங்களா. இன்க்ளூடு என்ன எதை இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஹெடர் அப்படிங்கிற ஃபைலை வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன்.
ஸோ அதான் வந்து இங்கே ஹெடர் டாட் எச்டிஎம்எல் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசிக் எச்டிஎம்எல் டேக் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா எச்டிஎம்எல் டேக் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஹெட் நான் கொடுத்துக்கிறேன், ஹெட் டேக். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாடி டேக் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஹெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைட்டில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் டேக், இதில் வந்து ஃபைல் அப்லோடிங் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து ஃபைல் அப்லோட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிளாக் கண்டென்ட் அப்படின்னு வந்து பிளாக் வந்து என் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நெட் சிம்பிள். ஸோ இதில் வந்து பிளாக் கண்டென்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் வந்து என் பண்ணிக்கலாம், என் பிளாக் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இந்த பிளாக் கண்டென்ட்டில் வந்து என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே இண்டெக்ஸ் HTML வந்து நான் டிஃபைன் பண்ணிக்குவேன். ஜஸ்ட்டு என்னோடய இண்டெக்ஸ் HTML பேஜ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த base.html அப்படிங்கிற ஃபைல் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே பண்ண எக்ஸ்டென்ஸ் base.html சொல்லி நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிளாக் கண்டென்ட் என் பிளாக் வந்து நாங்கள் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் HTML பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கண்டென்ட் அண்ட் பண்ண என் பிளாக் இருக்குது. ஸோ இதுக்குள்ள நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ ஸோ அந்த கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிளாக் கண்டென்ட் அண்ட் என் பிளாக்ல வந்து டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு HT டேக்ல வந்து ஒரு டைட்டில் நான் கொடுத்துக்கிறேன், வெல்கம் டு ஜாங்கோ நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல்ஸ் நம்ம வந்து கால் பண்ணணும். இந்த HTML ஃபைல்ஸுக்கு பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இண்டெக்ஸ் HTML ஃபைல்ஸ் நம்ம வந்து இந்த URL வந்து நம்ம லிங்க் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே போயிட்டு நம்ம ஹோம் பேஜ் ரன் ஆகும்போது நம்மளுக்கு எந்த ஃபைல் கால் ஆகணும் அப்படின்னா என்னளுக்கு இந்த index.html அப்படிங்கிற ஃபைல் வந்து கால் ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வியூஸில் போய்க்கிறேன் ஓகேங்களா. வியூஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த அப்லோட் ஃபைல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வியூஸ் டாட் பைன் சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வியூஸ் ஃபைலில் போயிட்டு நம்ம ஹோம் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன். ஸோ டிஃபைன் ஹோம் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ரெக்வஸ்ட் வரும், அந்த ரெக்வஸ்ட் நான் ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணிக்கிறேன், ரெக்வஸ்ட் ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் பாஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த வியூஸ் ஃபைலை நம்ம எங்கே லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த யூஆர்எல் போயிட்டு ஜஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் நேம், ஸோ ஃப்ரம் நம்ம அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். ஜஸ்ட் வந்து அப்லோட் ஃபைல்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் வியூஸ் அப்படிங்கிற பைத்தான் ஃபைல் நாங்கள் லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ வியூஸ். ஸோ இப்போ இங்கே லிங்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து வியூஸில் இருக்கிற ஹோம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு நேம் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஹோம் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம பாத் லிங்க் பண்ணியாச்சு. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வியூஸில் இருக்கிற ஹோம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா HTML ஃபைல்ஸ் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து இந்த index.html ஃபைல் நம்மளுக்கு கால் ஆகணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் நான் கொடுக்குறேன். ஸோ ரிட்டன் ரெண்டர் அப்படிங்கிற ஃபைல் நான் கால் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன், ரெக்வஸ்ட் நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஃபைலுக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த index.html அப்படிங்கிற ஃபைல் போகணும். ஸோ இந்த ஃபைல் போகணும்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அந்த ரெக்வஸ்ட்டு நம்ம என்ன ரிசீவ் பண்ணுறோமோ அதுக்கேற்றமே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அந்த ரெஸ்பான்ஸாக பார்த்தீங்கன்னா இங்கே நான் கொடுத்துருக்கேன். அப்போ index.html ஃபைல் போன உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எக்ஸ்டென்ஸில் வந்து base.html ஃபைல் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் தான் நம்மளோட HTML பேசிக் டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ அதில் நம்ம ஹெடர் ஃபைல் நம்ம லிங்க் பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஹெடர் ஃபைல்ஸ் நம்ம என்ன இருக்குது இந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸில் வந்து பூட்ஸ்டார் ஃபைல் இந்த ஜேக்வரி ஃபைல்ஸ் இருக்குது. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கிளியர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பைத்தான் manage.py ரன் சர்வர் கொடுத்து இந்த சர்வர் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரன் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசர் போயிட்டு நம்ம ஜஸ்ட் ரெஃபர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபர்ஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 404 page not found சொல்லிட்டு நமக்கு வந்து எதில் வந்திருக்கு.
ஸோ இந்த எரர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்னோட பாத் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த யூ அலர்ட் பையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாத்தில் வந்து ஜஸ்ட் நமக்கு ஸ்லாஷ் நம்ம கொடுத்துருக்கோம், இந்த ஸ்லாஷ் வராது இருக்குங்களா, ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ப்ரௌசர் போயிட்டு ரெஃபர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு அந்த எரர் கிளியர் ஆயிடும். ஸோ இப்போ நமக்கு வந்து வெல்கம் டு ஜாங்கோ சொல்லிட்டு நம்ம கொடுத்த அந்த டைட்டில் வந்து இங்கே டிஸ்பிளே இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த பேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம காலம் பிரிக்க போகிறோம். ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிற ஃபைலோட நேம் நம்ம என்டர் பண்ண போகிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஃபீல்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா நான் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன், வெல்கம் டு ஜாங்கோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு காலம் நான் பிரிக்க போகிறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கண்டெய்னர் ஃப்ளூயி நான் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டிவ் டேக்கில் வந்து டிவ் டேக்கில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் நான் கொடுக்குறேன். இந்த கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூட் ஸ்டாப் ஒரு கிளாஸ் நேம். ஜஸ்ட் வந்து கண்டெய்னர் ஃப்ளூயி நான் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 12 காலம்ஸ் நம்மளுக்கு எடுத்துக்கோம். ஸோ அந்த 12 காலம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எத்தனை காலம் வந்து நம்மளுக்கு இந்த ஃபீல்டு நம்ம கிரியேட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து எத்தனை காலம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலம் வைஸ் நம்ம பிரித்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இங்கே கண்டெய்னர் ஃப்ரீ நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எங்கள் ஸ்டைல் மார்ஜின் டாப்லேருந்து 50 pixels வந்து எனக்கு கீழே மூவ் ஆகி வரணும் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஸ்டைல் நான் கொடுத்துருக்கேன். அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் காலம்ஸ் நான் பிரிக்கிறேன். ஸோ அதுக்காக இன்னொரு டிவ் டேக் நான் இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெப்டாகில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் வந்து காலம் ஐஃபன் எம்டி ஐஃபன் ஆப்ஜெக்ட் 1 நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு காலம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பேஸ் வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 காலம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து ஃபீல்டு நான் கிரியேட் பண்ணுறதாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த டெப்டாகில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஹெட்டிங் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெட்டிங் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஹெச்டி டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் வந்து பேஜ் ஹெட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஹெட்டிங்காக நெக்ஸ்ட்டு கலருக்காக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு ப்ரைமரி கலர் வேணும். அண்ட் தென் இந்த ஹெட்டிங் வந்து சென்டரில் டிஸ்பிளே ஆகணும், அதனால் வந்து டெக்ஸ்ட் சென்டர் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ரெஃபர்ஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஒரு காலம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எம்டியாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது 4 காலத்தில் வந்து நம்மளுக்கு இந்த அப்லோடு ஃபைல்ஸ்னு சொல்லி நம்மளுக்கு வந்து வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு காலம்ஸ் இருக்குது, அது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேபிள் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் 5 காலம் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 12 காலம்ஸ் எடுத்திருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து 5 காலம்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்செட் வந்து ஒரு காலம் எடுத்திருக்கேன். ரிமைனிங் இங்கே 4 காலம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபைல் நான் கிரியேட் பண்ணுறதுக்காக வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் டேக் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்ம் ஸோ இதில் வந்து ஆக்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து எம்டி நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் வந்து போஸ்ட் மெத்தட் நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம போஸ்ட் மெத்தட் தான் நம்ம வந்து டேட்டா நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து மெத்தட் போஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் டைப் நான் கொடுக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைல்ஸ் நம்ம அப்லோட் பண்ணதுனால இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டி பார்ட் ஃபார்ம் டேட்டா நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஃபைல்ஸ் நம்ம அப்லோட் பண்ண முடியும். அதனால் வந்து இந்த ஆட்ரிபியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு மல்டி பார்ட் ஸ்லாஷ் ஃபார்ம் டேட்டா கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபார்ம் டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு ஃபீல்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் நேம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் ஓகேங்களா. இந்த ரெண்டு ஃபீல்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு டேவ் டேக் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேவ் டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து கிளாஸ் வந்து ஃபார்ம் குரூப் நான் கொடுத்துக்கிறேன். ஃபார்ம் குரூப் அந்த நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு லேபிள் மட்டும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ லேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஃபைல் நேம் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டிவ் டேக்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைல் நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு லேபிள் மட்டும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஃபைல் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபார்ம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் நம்ம வெரிஃபை பண்ணணும். ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்லி பிராக்கெட்டோட ஃபஸ்ட் சிம்பிளில் வந்து CSRF underscore token. ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இங்கே போஸ்ட் மெத்தடில் டேட்டாவை நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த CSRF டோக்கன் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த மிஸ்டேக் வராது. இன்கேஸ் நீங்கள் போடாமல் விட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து டேட்டாவை பாஸ் பண்ண முடியாது, நம்மளுக்கு வந்து சம் எரர் வந்து டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம வந்து CSRF டோக்கன் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் லேபிள் மட்டும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கான டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணல. ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபார்ம்ஸில் நான் கிரியேட் பண்ண போகிறேன் ஓகேங்களா.
ஜஸ்ட் இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு வந்து ஃபைல் நேம் அண்ட் தென் பண்ணால் ஃபைல்னு சொல்லிட்டு நமக்கு அந்த லேபிள் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார்ம்ஸ்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு நியூ ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷனுக்குள்ளே, ஓகேங்களா? ஸோ அப்லோட் ஃபைல்ஸ்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணுறேன், ஃபார்ம்ஸ் டாட் பைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஃப்ரம் ஜேங்கோ இம்போர்ட் ஃபார்ம்ஸ் நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் நேம் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் பார்த்திங்க அப்படின்னா மை ஃபைல் ஃபார்ம், ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸில் வந்து ஜஸ்ட்டு ஃபார்ம்ஸ் டாட் ஃபார்ம். ஸோ இந்த கிளாஸை வந்து இங்கே இன்னைட் பண்ணிக்கிறேன் இந்த கிளாஸ் கூட. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஒரு கோல்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து ரெண்டு ஃபீல்டு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபீல்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் நேம் நான் கொடுக்குறேன், ஃபைல் நேம் சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு. ஸோ இதுக்கு வந்து ஃபார்ம்ஸ் டாட் ஃபார்ம் ஃபீல்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து கேரக்டர் ஃபீல்டு நான் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம விஜெட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். விஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்ஸ் டாட் டெக்ஸ்ட் இன்புட்டு, ஏன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து நான் இன்புட்டாக கொடுக்க போகிறதுனால. ஸோ இங்கே வந்து டெக்ஸ்ட் இன்புட் சொல்லிட்டு நாங்கள் ஆட்ரிபியூட் நான் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆட்ரிபியூட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த இதில் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கர்லி பிராக்கெட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்ன கிளாஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கண்ட்ரோல் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் வந்து கிளாஸ் ஜஸ்ட் இங்கே கோலன் கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன கிளாஸ் நேமோ அந்த கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம், ஃபார்ம் கண்ட்ரோல். ஸோ அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அது வந்து ஃபைல் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இங்கே ஃபைல் நான் கொடுத்துக்கிறேன். சேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம்ஸில் இருக்கிற ஃபைல் ஃபீல்டு, ஸோ அப்படிங்கிற ஃபீல்டு நாங்கள் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா விஜெட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ விஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம்ஸ் டாட் ஃபைல் இன்புட், ஓகேங்களா? டெக்ஸ்ட் இன்புட் கிடையாது, நம்ம ஃபைல் அப்லோட் பண்ண போகிறதுனால ஃபைல் இன்புட் அப்படிங்கிட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ இதில் வந்து ஆட்ரிபியூட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஆட்ரிபியூட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் நேம், கிளாஸ் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளாஸ் ஒரு கோலன், இங்கே வந்து ஃபார்ம் கண்ட்ரோல், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு கர்லி பேக்கெட் போடணும். ஜஸ்ட் இந்த ஆட்ரிபியூட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கர்லி பேக்கெட் கொடுத்து இந்த கர்லி பேக்கெட் பக்கத்தில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு ஃபீல்டு நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ரெண்டு ஃபீல்டும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் பேஜில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபீல்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல்ல டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வியூஸ் டாட் பைல போயிட்டு நம்ம பேக்கேஜ் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் டாட் ஃபார்ம்ஸ் நம்ம கிரியேட் பண்ண அந்த ஃபார்ம்ஸ்லேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஃப்ரம் நான் கொடுத்துக்கிறேன், டாட் ஃபார்ம்ஸ். இதில் வந்து இம்போர்ட் நம்ம கிளாஸ் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மை ஃபைல் ஃபார்ம் சொல்லிட்டு இல்லை ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் அதை இங்கே நாங்கள் இம்போர்ட் பண்ணிக்கிறேன், மை ஃபைல் ஃபார்ம். ஸோ இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மை ஃபார்ம் சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மை ஃபார்ம் ஈக்குவல் இந்த கிளாஸ் நேம், ஓகேங்களா? மை ஃபைல் ஃபார்ம் இருக்கிற இந்த கிளாஸுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் மை ஃபார்ம் சொல்லிட்டு. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து கான்டெக்ஸ்ட் ஈக்குவல் கர்லி பிராக்கெட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் நான் கொடுக்குறேன், ஜஸ்ட் ஃபார்ம் ஒரு கோலன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த மை ஃபார்ம் அப்படிங்கிற வேரியபிள் அங்கே நான் பாஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ பாஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரெண்டு ஃபீல்டும் நமக்கு வந்து பாஸ் ஆகும். ஸோ இது என்ன பண்ணுறேன்னா கான்டெக்ஸ்ட்டில் வச்சுக்கிறேன். இந்த கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து கமா கொடுத்துட்டு நம்ம HTML ஃபைல் போகும்போது வந்து இந்த கான்டெக்ஸ்ட் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த HTML ஃபைல் இண்டெக்ஸ் டாட் HTML ஃபைல் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபார்ம்ஸ் டாட் ஃபைல் நேம், ஓகேங்களா? ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே பாஸ் பண்ண இந்த நேம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஃபார்ம் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு நான் எஸ்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் டாட் ஃபைல் நேம். இந்த ஃபைல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார்ம்ஸில் கிரியேட் பண்ண இந்த ஃபைல் நேம் அண்ட் தென் ஃபைல் இந்த ரெண்டு நேம் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து நான் லிங்க் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் டாட் ஃபைல் நேம் அந்த பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டாட் ஃபைல் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபீல் நம்ம கிரியேட் ஆயிரும். ஜஸ்ட் போயிட்டு இங்கே ரெஃபர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த டெக்ஸ்ட் ஃபீல் நமக்கு வந்து கிரியேட் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கே ஒரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஜஸ்ட் வந்து சப்மிட் சொல்லிட்டு ஒரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். டிவ்டெக் கீழே வந்து பட்டன் டைப் வந்து சப்மிட், கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎன் பிடிஎன் ஐஃபன் ப்ரைமே நான் கொடுத்துருக்கேன். ஃபுல் ரைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டன் வந்து நம்மளுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து மூவ் ஆகணும், அதனால் வந்து ஃபுல் ரைட்டு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைவ் பட்டன் நேம் பார்த்தா சப்மிட் நான் கொடுத்தாச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு இப்போ ரெஃபர்ஸ் பண்ணிட்டு அப்படின்னா நமக்கு வந்து பட்டன் நமக்கு கிரியேட் ஆயிருக்கும், சப்மிட் சொல்லிட்டு ஒரு பட்டன் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபார்ம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாடல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மாடல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸில் வந்து நமக்கு ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேபிளில் நமக்கு என்னென்ன ஃபீல்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் ஸோ அப்படிங்கிட்டு நம்ம வந்து ஃபீல்டு நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்டர் பண்ணுற ஃபைலை நம்ம வந்து அந்த டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து மாடல்ஸ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ மாடல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நான் கோடில் போயிட்டு இங்கே மாடல்ஸ் டாட் ஃபைல் சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாடல்ஸ் டாட் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிளாஸ் நேம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் மை ஃபைல் அப்லோட்னு சொல்லி ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாடல்ஸ் டாட் மாடல் அப்படிங்கிற கிளாஸ் வந்து இங்கே இன்னைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு ஃபீல்டு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் டேட்டா பேஸில் வந்து ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம். அந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன ஃபீல்டு வேணும் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து ஃபைல் அண்டர் ஸ்கோர் நேம் ஈக்குவல் ஸோ மாடல்ஸ் டாட் இங்கே வந்து கேரக்டர் ஃபீல்டு அப்படிங்கிறனால கேரக்டர் ஃபீல்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் லென்த் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் லென்த் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 50 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால வந்து இங்கே மை ஃபைல் நான் கொடுத்துக்கிறேன். சேம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மாடல்ஸ் டாட் ஃபைல் ஃபீல்டு ஓகேங்களா. ஸோ ஃபைல் ஃபீல்டில் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அதாவது கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா மை ஃபைல் நேம் அதே பார்த்தீங்கன்னா மை ஃபைல்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபீல்டு நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது கிரியேட் பண்ணக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அட்மினில் போயிட்டு இந்த டேபிளை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இது ரிஜிஸ்டர் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து டேட்டா பேஸ் வந்து டேபிள் நம்ம கிரியேட் ஆகும். ஜஸ்ட் இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அட்மின் டாட் ஃபைலில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாடல்ஸ் நம்ம வந்து இங்கே லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் டாட் மாடல்ஸ் இம்போர்ட் நம்ம கிளாஸ் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். மை ஃபைல் அப்லோட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே வந்து அட்மின் டாட் சைட் டாட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து இந்த கிளாஸ் வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து மை ஃபைல் அப்லோட் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். மை ஃபைல் அப்லோட். ஸோ இப்போ நம்ம அட்மினில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டேட்டா பேஸில் வந்து நமக்கு அந்த டேபிள் நம்ம கிரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிள்ஸ் வந்து நம்ம மேக் மைக்ரேஷன் அண்டின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரேட் அப்படிங்கிற ரெண்டு கமாண்ட் கொடுத்து ஸோ இந்த டேபிள்ஸ் வந்து ஃபஸ்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸில் க்ரியேட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பைத்தான் மேனேஜ் டாட் பை மேக் மைக்ரேஷன். மேக் மைக்ரேஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம அப்ளிகேஷனில் வந்து மைக்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரில் நம்மளுக்கு வந்து அந்த ஃபைல்ஸ் வந்து இந்த ஃபீல்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ மேக் மைக்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ஃபைல்ஸ் ஓகேங்களா. ஜஸ்ட் இப்போ என்டர் பண்ணிட்டா அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாடல்ஸ்க்கான ஃபீல்டுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா. ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாடல் நம்மளுக்கு வந்து கேட்டாயிருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரேஷன் ஃபோல்டரில் வந்து 0001 இனிஷியல் டாட் பைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைமரி கீ வந்து ஐடி நம்மளுக்கு கேட்டாயிருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் மை ஃபைன் சொல்லிட்டு நம்ம கொடுத்த நேமில் வந்து ரெண்டு ஃபீல்டு நம்மளுக்கு வந்து இங்கே ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மைக்ரேட் கமாண்ட் கொடுத்து நம்ம டேட்டா பேஸில் இந்த டேபிள் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பைத்தான் ஸோ பைத்தான் மேனேஜ் டாட் பை மைக்ரேட் அப்படிங்கிற கமாண்ட் நான் கொடுத்து நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த டேபிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நியூவாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8000 ஸ்லாஷ் அட்மின் கொடுத்து நம்ம லாகின் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ராஜெக்ட் ரன் பண்ணணும். பைதான் மேனேஜ் டாட் பை ரன் சர்வர் கொடுத்து என்னோடய ப்ராஜெக்ட் ரன் பண்ணிக்கிறேன்.
ஸோ ரன் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் இப்போ ரெஃபர்ஸ் பண்ணிட்டோம் நமக்கு வந்து லாகின் பேஜ் வந்துடும் ஓகேங்களா. இந்த லாகின் பேஜுக்கு வந்து யூசர் நேம் அண்ட் தென் பாஸ்வேர்டு கேட்கும், நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கண்ட்ரோல் சி கொடுத்து ரன் பண்ணிக்கிட்ட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பைத்தான் மேனேஜர் பை கிரியேட் சூப்பர் யூசர்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு கமாண்ட் நம்ம கொடுத்துக்கலாம் சூப்பர் யூசர். ஸோ இங்கே ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா யூசர் நேம் கேட்கும், அண்ட் தென் பண்ணால் பாஸ்வேர்டு கேட்கும், அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து மெயில் ஐடி கேட்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபீல்ட்ஸ்க்கான டேட்டா நம்ம ஃபஸ்ட் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். யூசர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து சத்யா நான் கொடுத்துக்கிறேன். மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா satya@gmail.com. ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 123 நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அகைன் பண்ணால் 123 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து நமக்கு ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஷார்ட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்கும். நம்ம வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், எஸ் கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம ஒய் கொடுத்துட்டு இப்போ என்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பாஸ்வேர்டு நம்மளுக்கு கிரியேட் ஆயிடும், அந்த யூசர் நேம் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ரன் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தான் மேனேஜர் பை ரன் சர்வர் கொடுத்து என்ன பண்ணுறேன்னா என்னோடய ப்ராஜெக்ட் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே போயிட்டு நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு நம்ம கொடுத்துக்கலாம். யூசர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா சத்யா, அண்ட் தென் பார்த்தா பாஸ்வேர்டு வந்து 123 கொடுத்து என்ன பண்ணுறேன்னா லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து மை ஃபைல் அப்லோட்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கிளாஸ் நம்ம கேட்டிருக்கும், ஒரு டேபிள் கேட்டிருக்கும். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு ஃபீல்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஸோ அந்த ஃபீல்டு நம்ம டேட்டாவை என்டர் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அந்த டேபிளில் வந்து நம்ம கொடுக்குற டேட்டா வந்து நமக்கு ஸ்டோர் ஆகணும். ஸோ அதுக்கு அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒன் பை என்ன பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா இண்டெக்ஸ் .html ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இல்லை இப்போ வந்து நம்ம ஃபார்மில் டேட்டா என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்பொழுது நமக்கு எங்கே எந்த பேஜுக்கு போகணும் அப்படின்னா ஸோ அது வந்து இந்த ஆக்ஷன் நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூஆர்எல் எங்கே போகணுமோ இந்த அப்லோடு ஃபைல் அப்படிங்கிற யூஆர்எல்க்கு வந்து போகணும். ஸோ இந்த யூஆர்எல் நான் எங்கே கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா வியூஸில் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அது யூஆர்எல்ஸில் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து அப்லோடு ஃபைல் நான் கொடுக்குறேன். ஸோ அப்லோட் ஃபைல் அப்படிங்கிற யூஆர்எல் நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா வியூஸில் இருக்கிற அப்லோட் ஃபைல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கால் ஆகணும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அப்லோடு ஃபைல் நான் கொடுக்குறேன். ஸோ அப்லோடு ஃபைல்னு சொல்லிட்டு நேம் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வியூஸில் வந்து அப்லோடு ஃபைல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃபைன் அப்லோடு ஃபைல் இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். ரெக்வஸ்ட் ரிசீவ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இஃப் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் வந்து போஸ்ட் மெத்தடான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ இஃபில் ரெக்வஸ்ட் டாட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் போஸ்ட் மெத்தடான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ போஸ்ட் மெத்தடாக இருந்துச்சுன்னா இந்த இஃப் கண்டிஷனில் வந்துடும். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த மை ஃபைல் ஃபார்ம் ஓகேங்களா. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபார்ம்ஸில் இருக்குது. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா மை ஃபார்ம் ஈக்குவல் மை ஃபைல் ஃபார்ம் ரெக்வஸ்ட் போஸ்ட் அந்த ரெக்வஸ்ட் ஃபைல் நான் கொடுக்குறேன். அது ஏன்னா போஸ்ட் மெத்தட் மூலிமா டேட்டாவை நம்ம வந்து நம்ம கெட் பண்ணுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் போஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா ரெக்வஸ்ட் ஃபைல்ஸ் தான் நம்ம கெட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ரெக்வஸ்ட் டாட் ஃபைல்ஸ் நாங்கள் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து ரெண்டு கமெண்ட், ஃபஸ்ட் வந்து ரெக்வஸ்ட் போஸ்ட் அண்ட் தென் பார்த்தா ரெக்வஸ்ட் ஃபைல் சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த மை ஃபைல் ஃபார்மில் கெட் பண்ணி நான் மை ஃபார்மில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மை ஃபார்ம் வந்து வேலிட் ஃபார்மாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இஃப் கண்டிஷனில் மை ஃபார்ம் டாட் இஸ் வேலிடான்னு செக் பண்ணுறேன் ஓகேங்களா. இஸ் அண்டர்ஸ்கோர் வேலிட் ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா அவளுக்கு இந்த இஃப் கண்டிஷனில் வரணும். ஸோ இஃப் கண்டிஷனில் வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு ஃபீல்டில் இருக்கிற வேல்யூ நம்ம கெட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ரெண்டு ஃபீல்டில் இருக்கிற டேட்டா நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா மை ஃபைல் நேம் ஓகேங்களா. மை ஃபைல் நேம் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து என்ன பண்ணுறேன்னா ரெக்வஸ்ட் டாட் போஸ்ட் டாட் கெட் மெத்தட் மூலிமா மை ஃபைல் சாரி ஃபைல் நேம் அப்படிங்கிற ஃபீல்டுலேருந்து டேட்டா நான் கெட் பண்ணுறேன் ஓகேங்களா. எங்கே இருக்குது அப்படின்னா ஃபீல்டு வந்து ஃபார்ம்ஸில் இருக்கும். மை சாரி ஃபைல் நேம் அப்படிங்கிற ஃபீல்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபைல்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபீல்டு இருக்கும். ஸோ அப்போ இந்த ஃபைல் நேம் மூலியமாக என்ன பண்ணுறேன்னா இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்கிற டேட்டா நான் கெட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபைல் அப்படிங்கிற நேம்லேருந்து ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் வந்து டெக்ஸ்ட் ஃபீல் இருக்கிற வேல்யூ கெட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் கெட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து மை ஃபைலில் வந்து ஒரு ஃபைல் நேம் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெட் பண்ண போகிற ஃபைலை வந்து நான் மை ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்காக வந்து ரெக்வஸ்ட் டாட் ஃபைல்ஸ் டாட் கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் இந்த வேரியபிள் நேமை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா.
ஜஸ்ட் இந்த ஃபைல் அப்படிங்கிற வேரியபிள்னு நம்ம பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம டேட்டா அப்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பார்த்திங்கன்னா மை ஃபைல் அப்லோட், ஓகேங்களா? அது நம்ம இங்கே லிங்க் பண்ணிக்கலாம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, ஃப்ரம் டாட் மாடல்ஸ் இம்போர்ட் மை ஃபைல் அப்லோட், ஓகேங்களா? இதுதான் நமக்கு டேபிள் நேமாக இருக்கும் இப்போ. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டேபிள் நேம் நாங்கள் கொடுத்துக்கிறேன். ஸோ மை ஃபைல் அப்லோட் டாட் ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து மை ஃபைல், ஓகேங்களா? உங்கள் மாடல்ஸில் நம்ம என்னென்ன ஃபீல்டு நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் அந்த ஃபீல்ட் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் நேம் கொடுத்துருந்தோம், அண்ட் தென் பண்ணால் மை ஃபைல் நம்ம கொடுத்துருந்தோம். ஜஸ்ட் அதை இங்கே என்ன என்டர் பண்ணிக்கிறேன், ஃபைல் அண்டர் ஸ்கோர் நேம். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மை ஃபைல், மை அண்டர் ஸ்கோர் ஃபைல், ஓகேங்களா? இப்போ இந்த மை சாரி ஃபைல் நேமில் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த மை ஃபைல் நேம் அப்படிங்கிற வேரியபிள் நாங்கள் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மை ஃபைல் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த மை ஃபைல் அப்படிங்கிற வேரியபிள் நாங்கள் பாஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், டாட் சேவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி என்ன பண்ணுறேன்னா, இந்த டேபிளில் வந்து இந்த டேட்டாவை நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஸ்டோர் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகணும், ஓகேங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறா அப்படின்னா, மெசேஜ் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் நான் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஜாங்கோ கான்ட்ரிபியூட் அப்படிங்கிற பேக்கேஜ்லேருந்து இம்போர்ட் இந்த மெசேஜ் அப்படிங்கிறத நான் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபைல் நமக்கு சேவ் ஆனதும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகணும். ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் இங்கே நான் கொடுத்துக்கிறேன். மெசேஜஸ் டாட் சக்ஸஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட்டு ஃபஸ்ட் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெசேஜ் நமக்கு எங்கே டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா, நான் வந்து இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் பேஜில் வந்து நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகிறதுக்காக நான் கோட் நாங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஹெட்டிங் கீழே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த கோட் நாங்கள் எழுதிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதுக்கு தனியாக நான் வந்து இந்த மெசேஜுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு வேணால் நீங்கள் இந்த கோட் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும், சரிங்களா? ஸோ இப்போ அந்த மெசேஜ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிரும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து மெசேஜஸ் டாட் சக்ஸஸில் வந்து ஃபைல் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லி நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபைல் சேவ் ஆனதும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரிட்டர்ன் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, ஃபைல் சேவ் ஆனதுக்கப்புறமா ரிட்டர்ன். ஸோ இங்கே வந்து ரீடைரக்ட் சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் கால் பண்ணிக்கிறேன். எங்கே நமக்கு வந்து ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்னா, நமக்கு ஹோம் அப்படிங்கிற பேஜுக்கு நமக்கு வந்து ரீடைரக்ட் ஆகணும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இங்கே ஹோம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ ரெஃபர்ஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பேபி நான் கொடுத்துக்கிறேன். ஃபைல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்து ஃபைல்ஸ் நான் வச்சுருக்கேன், ஓகேங்களா? இப்போ பிடிஎஃப் எக்ஸல் வேர்ட் ஃபைல் சொல்லிட்டு எல்லா ஃபைலுமே வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு இமேஜ் நான் சூஸ் பண்ணிட்டு ஓப்பன் நான் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறேன். நமக்கு வந்து ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கு, ஓகேங்களா? இப்போ நம்ம டேட்டாபேஸ் போய் நம்ம ரெஃபர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபைல் அப்லோட் ஆயிருக்கு. ஜஸ்ட் நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நமக்கு அந்த ஃபைல் நேம் வந்து சேவ் ஆயிருக்கும். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேபி டாட் ஜேபி சொல்லிட்டு அந்த இமேஜ் நமக்கு வந்து சேவ் ஆயிருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு சேவ் ஆயிடுச்சு. சேவ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மெசேஜ் வந்து ஹைட் ஆயிடணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஜேக்வரி கமாண்ட் நாங்கள் எழுதிக்கிறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் டேக்கில் இங்கே பேஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற ஃபைல் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஸ்கிரிப்ட் டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 4 செகண்ட்ஸுக்கு வந்து அந்த மேலே அலர்ட் பாக்ஸ் வந்து ஹைட் ஆகிட்டே வரணும். ஸோ அந்த கமாண்ட் வந்து அங்கே நான் எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு ரெஃபர்ஸ் பண்ணுறேன். இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ பேபி அதே ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்துட்டு நான் சப்மிட் பண்ணுறேன். நமக்கு வந்து ஃபைல் சேவ் ஆகிடும். நமக்கு வந்து ஃபைல் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் வந்து ஹைட் ஆகிட்டே வந்துடும், ஓகேங்களா? இப்போ நாங்கள் ரெஃபர்ஸ் பண்ண அப்படின்னா நமக்கு வந்து 2 ஃபைல் வந்து அப்லோட் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ 2 ஃபைல்ஸ் வந்து அப்லோட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து டேட்டாபேஸில் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு லோக்கல் ட்ரைவ்லையும் நமக்கு அப்லோட் ஆகணும், ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து அப்லோட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ராஜெக்டில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டர் அப்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டர் தான் நமக்கு என்ன ஆகணும்னா ஃபைல் வந்து அப்லோட் ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கு. ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ கரெக்டாக நமக்கு இந்த அப்லோடு ஃபோல்டரில் வந்து அந்த ஃபைல்ஸ் அப்லோட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக வந்து இந்த செட்டிங்ஸ் டாட் ஃபைல் வந்து நம்ம இந்த பாத்தில் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மீடியா யூஆர்எல் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ மீடியா யூஆர்எல் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் நான் கொடுக்குறேன், ஏன்னா அந்த ஃபோல்டரில் நமக்கு வந்து டேட்டா சேவ் ஆகணும். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓஎஸ் டாட் பாட் டாட் ஜாயின் சொல்லிட்டு இந்த பேஸ் டைரக்டரி கொடுக்குறேன். அந்த பேஸ் டைரக்டரியில் வந்து இந்த ஃபோல்டரில் அப்லோட் ஆகணும் அப்படிங்கிற பாத் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபைல் நேம், நெக்ஸ்ட் வந்து பாத் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைலை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம கோட் நம்ம எழுதணும். ஸோ அந்த கோட் பார்த்தீங்க அப்படின்னா யூஆர்எல் டாட் ஃபைலில் போயிட்டு நாங்கள் எழுதிக்கிறேன். ஸோ யூஆர்எல் பேட்டர்னில் ஸ்டாட்டிக் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா இந்த மீடியா யூஆர்எல் செட்டிங்ஸ் டாட் மீடியா யூஆர்எல் அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ரூட் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் டாட் மீடியா ரூட் நான் கொடுக்குறேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட்ரிபியூட் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் நேம். ஓகேங்களா? மீடியா யூஆர்எல் அப்படிங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்லோட் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ செட்டிங்ஸில் பார்த்துங்க நம்ம மீடியா யூஆர்எல் வந்து அப்லோட் சொல்லிட்டு ஃபைல் நேம் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு மீடியா ரூட் அப்படிங்கிறது அந்த பாத்து அந்த ஃபோல்டர் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற பாத்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து டாக்குமெண்ட் ரூட்டில் வந்து செட்டிங்ஸ் டாட் மீடியா ரூட் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இந்த செட்டிங்ஸ் அந்த பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் பேக்கேஜ் நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அந்த வார்னிங் ரிமூவ் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிட்டேன், நமக்கு அந்த வார்னிங் ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு அப்புடின்னா நம்ம வந்து டேட்டாபேஸில் வந்து அந்த ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைல்ஸை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இந்த பாத்து தேவைப்படும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து இந்த அப்லோடில் தான் நம்ம வந்து நம்ம சேவ் பண்ணுற எல்லா ஃபைலுமே வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? அப்போ அந்த அப்லோடு ஃபோல்டில் இருக்கிற ஃபைல்ஸ் நம்ம வியூ பண்ணி பார்க்கறதுக்கு இந்த பாத் நம்மளுக்கு வந்து நம்ம லிங்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து அந்த ஃபைல்ஸ் நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்காக வந்து இந்த கோட் நாங்கள் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைல்ஸ் நம்ம அப்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா டேட்டாபேஸ் போயிட்டு இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு எந்த ஃபைல்ஸுமே இல்லை. ஸோ இப்போ நான் ரெஃபர்ஸ் பண்ணிட்டு நியூவாக ஃபைல் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து இப்போ ஜாங்கோ நான் கொடுத்துட்டு ஃபைல் நேம் கொடுத்துட்டு நான் ஜாங்கோ அப்படிங்கிற பிடிஎஃப் ஃபைலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து ஃபைல் அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து லோக்கல் ட்ரைவில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்லோட் அப்படிங்கிற ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜாங்கோ டாட் பிடிஎஃப் சொல்லிட்டு அந்த ஃபைல் அப்லோட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த பேபி இமேஜ் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ பேபி அந்த சூஸ் ஃபைலில் போயிட்டு அந்த பேபி இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்மிட் பண்ணுறேன். நமக்கு வந்து ஃபைல் அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இங்கே ரெஃபர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு ஃபைல் அப்லோட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா பேபி டாட் ஜேபி சொல்லிட்டு இந்த ரெண்டு ஃபைலும் இங்கே வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபைல்ஸ் நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணிக்கலாமே. ஓகேங்களா? ஏன்னா வந்து அப்லோட் பண்ண ஃபைலை நம்ம திரும்ப அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஒரு கண்டிஷனை செக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து அந்த அப்லோட் பண்ண அந்த டேபிளில் இருந்து ஓகேங்களா இந்த வியூஸ் டாட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ மை அப்லோட் ஆப்ஜெக்ட் டாட் ஃபில்டர். ஸோ இந்த மை அப்லோட் அப்படிங்கிறது நம்ம அப்லோட் பண்ண அந்த டேபிள். ஓகேங்களா? ஸோ அந்த டேபிளில் இருக்கிற டேட்டா என்ன பண்ணுறேன்னா ஃபில்டர் பண்ண போகிறேன். எது ஃபில்டர் பண்ண போகிறேன்னா இந்த மை ஃபைலுக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபைல் வந்து ஆல்ரெடி டேபிளில் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த டேட்டா வந்து நம்ம திரும்ப அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா டாட் எக்ஸிஸ்ட் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இது வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன், எக்ஸிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸிஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்லோட் ஆகக்கூடாது. நம்மளுக்கு வந்து சம் வந்து ஒரு வார்னிங் டிஸ்பிளே ஆகணும். ஸோ என்ன டிஸ் ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் சொல்லிட்டு ஒரு வார்னிங் டிஸ்பிளே ஆகணும். ஸோ அப்படி இல்லைனா நம்மளுக்கு வந்து அப்லோட் ஆகணும். ஓகேங்களா? அது வந்து ஒரு இஃப் கண்டிஷனை செக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃபில் வந்து எக்ஸிஸ்டான்னு செக் பண்ணுறேன். எக்ஸிஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நமக்கு ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகணும். ஸோ மெசேஜில் எரர் பார்த்தீங்க அப்படின்னா த ஃபைல் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் சொல்லி வந்திருக்கணும். ஸோ அந்த ஃபைல் நேம் டிஸ்பிளே ஆகிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் எஸ் நான் ஃபார்மட் ஸ்ட்ரிங் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபைல் நேம் வரதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைல் நேம் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஃபைல் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைல் நேம் வரும். அப்புறம் வந்து இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எல்ஸ் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கான அந்த கோட் நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ நார்மலாக இது பார்த்தீங்கன்னா இந்த அப்லோட் பண்ணுற கோட் எழுதியாச்சு. ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறமா நமக்கு அந்த ஃபைல் வந்து சேவ் ஆச்சுன்னா அப்படின்னா நமக்கு வந்து ஃபைல் அப்லோட சக்ஸஸ்ஃபுல் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக இந்த கோட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ அகைன் ப்ரௌசர் போயிட்டு ரன் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ நான் வந்து அகெயின் வந்து பேபி இமேஜை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியாச்சு, நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா, கரெக்டாக ஒர்க் ஆகாதா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ ஜஸ்ட் சூஸ் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்களா, நம்ம த ஃபைல் பேபி டாட் ஜேபிஜி இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் சொல்லிட்டு வந்திருக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து அகெயின் நம்ம அப்லோட் பண்ண முடியாது. ஸோ இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாங்கோ நான் கொடுக்குறேன், ஜாங்கோ இந்த ஃபைல் நேம் இது கொடுத்துட்டு இப்போ சப்மிட் பண்ணுறேன். இதுவும் நம்ம அகெயின் அப்லோட் பண்ண முடியாது ஓகேங்களா, ஏன்னா வந்து ஸோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வேற ஃபைல் அப்லோட் பண்ணுறேன், பைத்தான் ஃபைல் ஓகேங்களா. சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு பைத்தான் சூஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன், சப்மிட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து அப்லோட் ஆயிடுச்சு ஓகேங்களா. இந்தமாரி நம்ம என்ன பண்ணோம்னா ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணக்கப்புறமா நம்ம அதை வியூ பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. அதை வந்து இண்டெக்ஸ்ட் எச்டிஎம்எல்ல போயிட்டு நம்ம அந்த டேபிளுக்கான கோட் நம்ம எழுதிக்கலாம். ஜஸ்ட் வந்து அந்த கோட் நான் வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபார்ம் எண்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஒரு டிவ் டாக் எண்ட் ஆகும். அந்த டிவ் டாக் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட் நாங்கள் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் காலம் நான் கிரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா. எதுக்காக அப்படின்னா இந்த டேபிள் டிஸ்பிளே ஆகிறதுக்காக வந்து ஒரு சிக்ஸ் காலம் நான் கிரியேட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். எனக்கு வந்து இஃப் வந்து நம்ம மை டேட்டா டேட்டா இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் எங்கள் டேபிள் டிஸ்பிளே ஆகணும். டேட்டா இல்லை அப்படின்னா நமக்கு அந்த டேபிள் டிஸ்பிளே ஆகக்கூடாது. இந்த மை டேட்டா அப்படிங்கிறது வந்து எங்கே நான் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா நான் வந்து இந்த வியூஸ்லேருந்து பாஸ் பண்ணுவேன். இன்னும் நான் பாஸ் பண்ணலை, நெக்ஸ்ட் அந்த பாஸ் பண்ணுற கமாண்ட் நான் எழுதிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இஃப் வந்து மை டேட்டா டேட்டா இருந்துச்சுன்னா நமக்கு டேபிள் வரணும், டேட்டா இல்லைன்னா நமக்கு அந்த டேபிள் டிஸ்பிளே ஆகக்கூடாது, ஜஸ்ட் எம்டியாக மட்டும் இருக்கணும் ஓகேங்களா. இது ஒரு ஹெட்டிங் நான் கொடுத்துருக்கேன், வியூ ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் நான் கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டேபிளுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் வந்து டேபிள் டேபிள் பார்டர் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் டேபிள் ஹெட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் ஃபைல் நேம் அண்ட் தென் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஹெட்டிங் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டேபிள் பாடியில் என்ன பண்ணுற அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை டேட்டா இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மை டேட்டா அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மூணு ரெக்கார்டு வந்து டேட்டா பேஸில் சேவ் ஆயிருந்துச்சுன்னா ஸோ அது வந்து மை டேட்டாவில் இருக்கும். ஒவ்வொரு ரெக்கார்டும் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபாலோ மூலியமாக இந்த டேபிள் டேபிள் பாடியில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே சீரியல் நம்பருக்காக பார்த்தீங்கன்னா ஃபார்லூப் டாட் கவுண்டர்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ நமக்கு வந்து சீரியல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் டிஸ்பிளே ஆகணும் ஓகேங்களா. அதுக்காக பார்த்தீங்கன்னா டேட்டா டாட் ஃபைல் நேம் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. டேட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோப்பில் வந்து டேட்டா எடுத்துக்கும். டாட் ஃபைல் நேம் அப்படிங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் டேபிளில் இருக்கிற அந்த ஃபீல்ட் நேம் தான் நம்ம ஃபைல் நேம் கொடுப்போம் ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மாடல்ஸை பாருங்கள், ஃபைல் நேம் கொடுத்துருப்போம், மை ஃபைல் கொடுத்துருக்கோம். இது வந்து டேபிள், டேபிளில் இருக்கிற இந்த ஃபீல்டோட வேல்யூ வேணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா, டேட்டா டாட் ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நமக்கு வந்து அந்த டேட்டா வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறப்ப டேட்டா டாட் மை ஃபைல் ஓகேங்களா, அந்த ஃபைல் வந்து இங்கே இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுறேன்னா ஆங்கர் டேக்கில் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஏன்னா அந்த ஃபைலை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு லிங்க் டேக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டேக்கை நம்ம கிளிக் பண்ணுறப்ப அந்த ஃபைல் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா டாட் மை ஃபைல் ஓகேங்களா டாட் இஆர்எல் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா. இஆர்எல் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இஆர்எல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொடுத்துருக்கோம், இந்த இஆர்எல் பாத் கொடுத்துருப்போம், அந்த ஃபைல் வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படிங்கிறத அந்த பாத் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அந்த பாத் எடுத்துக்கிட்டு அந்த பாத்தில் இருக்கிற ஃபைலை நம்மளுக்கு வந்து வியூ பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஆர்எல் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ டேட்டா டாட் மை ஃபைலில் வந்து நமக்கு வந்து அந்த ஃபைல் நேம் இருக்கும், இஆர்எல்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து எங்கே ஸ்டோர் ஆகிக்கிறது அப்படிங்கிற ஒரு பாத் இருக்கும் ஓகேங்களா. அப்போ நான் நீங்கள் இந்த ஆங்கர் டேக் நான் கிளிக் பண்ணும்பொழுது நமக்கு டைரெக்டாக வந்து அந்த ஃபைல் நேம் நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுறதுக்கான ஒரு கமெண்ட் நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து ஹெட்டிங் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுற அப்படின்னா டெலிட் சொல்லிட்டு நான் ஒரு ஹெட்டிங் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெலிட் ஃபைல் அப்படிங்கிற ஒரு யூஆர்எல் போயிட்டு ஸோ அங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஐடி நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா எந்த டெலிட் பட்டனை எந்த ரெக்கார்டோட டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் ஸோ அந்த ரெக்கார்டு மட்டும் டெலிட் ஆகணும் ஓகேங்களா. அப்போ நம்ம அந்த ரெக்கார்டோட ஐடி எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் டெலிட் பண்ணுற பேஜை நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஹைப்பர்லிங்க் ரெஃபரன்ஸில் வந்து நான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக டெலிட் அப்படிங்கிற ஒரு நேம் நான் கொடுத்துருப்பேன், இந்த பட்டன் நேம் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ இந்த ஃபைலுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டெலிட் ஃபைல் அப்படிங்கிற ஒரு பாத் நம்ம லிங்க் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த யூஆர்எல் போயிட்டு ஜஸ்ட்டு இங்கே டெலிட் ஃபைல் ஸோ இங்கே வந்து டெலிட் ஃபைலில் வந்து
நான் ஒரு ஐடி நான் கெட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஐடி வச்சு டெலிட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. அதுக்கு தான் வந்து இங்கே இன்ட்ல வந்து ஐடி நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அவங்க எங்கே போகணும் அப்படின்னா வியூஸில் இருக்கிற டெலிட் அப்படிங்கிற டெலிட் ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஸோ அங்கே போகும்போது நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் அந்த ஃபைல் மட்டும் நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ வியூஸில் வந்து டிஃபைன் டெலிட் ஃபைல் ஃபஸ்ட் ரெக்வஸ்ட் ரிசீவ் பண்ணிக்கிறேன். ரெக்வஸ்ட் ஜஸ்ட் இங்கே பாஸ்ன்னு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே என்ன ஒர்க் பண்ணணுமோ அதை நம்ம எழுதிக்கலாம். ஜஸ்ட்டுக்கு இப்போதைக்கு வந்து பாஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபைல் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து இண்டெக்ஸில் வந்து ஜஸ்ட் அந்த வியூ பண்ணுறதுக்கான அந்த கோட் எல்லாமே எழுதியாச்சு. ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வியூஸில் வந்து அந்த டேட்டா நம்ம கெட் பண்ணணும் ஓகேங்களா. ஏன்னா வந்து டேட்டா பேஸில் இருக்கிற அந்த டேபிளில் இருக்கிற வேல்யூ கெட் பண்ணி நம்ம வந்து அந்த இண்டெக்ஸோட எச்டிஎம்எல் பேஜுக்கு வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோட் நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மை ஃபைல் அப்லோட் அப்படிங்கிற டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டாவும் நான் கெட் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஆப்ஜெக்ட் டாட் ஆல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா டேட்டாவும் வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு இந்த டேட்டா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும், டேட்டா இல்லை அப்படின்னா ஒன்று ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இஃப் அண்ட் எல்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இஃபில் பார்த்தீங்க அப்படின்னா மை டேட்டா வந்து நாட் ஈக்குவல் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா நாட் ஈக்குவல் எம்டினா நமக்கு வந்து எம்டிஏ இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். எம்டிஏ இருந்துச்சுன்னா ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஸோ அதை வந்து இங்கே நான் பாஸ் பண்ணிக்கிறேன். டேட்டா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த இஃப் பார்ட் ஒர்க் ஆகும், டேட்டா இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். இப்போ நான் இந்த இஃப் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா இருக்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட் நாங்கள் கொடுத்துக்கிறேன். கான்டெக்ஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபார்ம் நான் பாஸ் பண்ண போகிறேன். அந்த ஃபார்மில் நமக்கு ரெண்டு ஃபீல்டுமே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா நான் பாஸ் பண்ணுறேன். மை டேட்டா கோலன் மை டேட்டான்னு சொல்லி என்ன பண்ணுறேன்னா நான் வந்து டேட்டாவை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி இல்லை எனக்கு வந்து டேபிளில் வந்து ரெக்கார்டே இல்லை அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா எல்ஸ்பாட் வந்துட்டு எல்ஸ்பாட்டில் ஜஸ்ட் அந்த நமக்கு அந்த ஃபார்ம் மட்டும் பாஸ் பண்ணி விட்டுரும் ஓகேங்களா. ஸோ அதுதான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த இஃப் அண்ட் எல்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மை டேட்டா அப்படிங்கிற டேட்டா வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ மை டேட்டா அப்படிங்கிறத வந்து ஃபார் லூப்பில் கெட் பண்ணி ஒவ்வொரு டேட்டாவும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாடியில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் போயிட்டு இப்போ ரெஃபர்ஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எரர் வந்திருக்கு. அப்லோட் ஃபைல்ஸ் டாட் வியூஸ் ஆஸ் நோ அட்ரிபியூட் டெலீட் ஃபைல்னு வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிட் ஃபைல் வந்து கேப்ஸில் கொடுத்துருக்கணும் ஓகேங்களா. டெலிட் எஃப்ங்கிறது வந்து கேப்ஸில் வந்துருக்கணும். ஸோ அதான் நமக்கு வந்து மிஸ்டேக்காக வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணிட்டு இப்போ அகைன் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வியூ ஃபைலில் வந்து நம்ம என்னென்ன ஃபைல்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோமோ அந்த ஃபைல்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் இந்த ஜாங்கோ டாட் பிடிஎஃப் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஓகேங்களா. இப்போ நமக்கு இன்கேஸ் வேணும் அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஆயிடும். ஸோ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இமேஜ் நம்ம வியூ பண்ணி பார்க்கணும்னா நம்ம அந்த இமேஜ் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த இமேஜ் வந்து டேரெக்டாக வியூ ஆகிடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பைத்தான் டாட் பிடிஎஃப் நான் கிளிக் பண்ணுறேன்னா நமக்கு அந்த பைத்தான் ஃபைலுக்கான பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆயிடும் சரிங்களா. ஸோ இந்தமாதிரி நம்ம வந்து அந்த ஃபைல்ஸ் வந்து வியூ பண்ணி பார்த்து நம்ம அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நமக்கு வேணாம் அப்படின்னா நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் வந்து டெலிட் பண்ணுறதுக்கான பட்டன் மட்டும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா டெலிட் பண்ணுறதுக்கான கமெண்ட் நான் எழுதவே இல்லை. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒன் பை நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஃபைல் நம்ம டிஸ்பிளே பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டெலிட் பண்ணுறதுக்கான கமெண்ட் நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் எச்டிஎம்எல்ல நான் டெலிட் ஃபைல் பாத் போகும்பொழுது நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஐடியும் சேர்த்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பாத்தில் வந்து எனக்கு வந்து வியூஸில் இருக்கிற டெலிட் ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கால் ஆகும்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ வியூஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெலிட் ஃபைல்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஃபைல் நேம் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டெலிட் பண்ணுறதுக்கான கோட் நாங்கள் எழுதிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேபிள் நேம் மை ஃபைல் அப்லோட் டாட் ஆப்ஜெக்ட் டாட் கெட்டு ஓகேங்களா. ஐடி நான் கெட் பண்ணுறேன். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஐடி நம்ம ரிசீவ் பண்ணணும் ஓகேங்களா. ஏன்னா வந்து அந்த ஐடி வச்சு டெலிட் பண்ண போகிறேன்.
அப்போ நம்ம டேபிளில் இருக்கிற ஐடியும் இப்போ நான் பாஸ் பண்ண ஐடியும் அதை கெட் பண்ணுற ஐடியும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த டேட்டா மட்டும் எடுக்கிறேன். மை டேட்டா அப்படிங்கிற வேரியபிள் வந்து நாம் கொடுத்த ஐடிக்கான டேட்டா மட்டும் இருக்கும். ஸோ அதை வந்து இங்கே மை டேட்டாவில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து மை டேட்டா டாட் டெலிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த டேட்டா வந்து டேட்டா பேஸில் டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ டேட்டா பேஸ்லேருந்து டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து இந்த லோக்கல் அப்லோட் ஃபோல்டரில் இருக்கிற ஃபைலும் டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுற அப்படின்னா ஓஎஸ் டாட் ரிமூவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் மை டேட்டா டாட் மை ஃபைல் நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஃபைல் நேம் இருக்கும். இந்த பாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இந்த லோக்கல் ஃபோல்டருக்கான பாத் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது நம்ம வந்து நம்ம மேலே லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாத் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேலே லிங்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஜாங்கோ யூஆர்எல்ல போயிட்டு இம்போர்ட் பாத் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பேஸ் பாத் அந்த அப்லோட் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டரை பாத் எடுத்துக்கோம். இப்போ அந்த பாத்தில் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இந்த ஃபைல் நேம் அந்த ஃபோல்டரில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த ஃபைல் நேம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த ஃபைல் நேம்க்காக மை டேட்டா டாட் மை ஃபைல் நான் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபைல் நேம் ப்ளஸ் அந்த பாத் மூலிமா நம்மளுக்கு அந்த லோக்கல் ஃபோல்டரில் இருக்கிற அந்த டேட்டா நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த இமேஜ் ஃபைல் நான் டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இமேஜ் வந்து இந்த டேட்டா பேஸ்லேருந்து டெலிட் ஆகிடும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த லோக்கல் ஃபோல்டர்லேருந்து டெலிட் ஆகிடும். அந்த பேபி டாட் ஜேபிஜி அப்படிங்கிறது இந்த லோக்கல் ஃபோல்டர்லேருந்து டெலிட் ஆகணும். ஸோ அதுக்காக அந்த கமெண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இம்போர்ட் ஓஎஸ் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் ஓஎஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த பேக்கேஜ் நம்மளுக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓஎஸ் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த வார்னிங் ரிமூவ் ஆயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா டெலிட் ஆகிரும். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த லோக்கல் டிரைவில் இருந்தும் நம்மளுக்கு அந்த ஃபைல் வந்து டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ டெலீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு மெசேஜ் போட்டுக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபைல் டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லிட்டு ஒரு மெசேஜ் டிஸ்ப்ளே பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டெலீட் ஆனதுக்கப்புறமா நமக்கு வந்து ரீடேட் ஆகிடும். இந்த பேஜ் வந்து எங்கே ரீடேட் ஆகும் அப்படின்னா நமக்கு ஹோம் பேஜ் ரீடேட் ஆகிடும். இந்த ஹோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், நேம் ஈக்குவல் ஹோம் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ இங்கே வந்துச்சு அப்படின்னா நமக்கு டேரெக்டாக அந்த ஹோம் பேஜ் போயிட்டு நமக்கு வந்து ரன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து இங்கே ரிட்டனில் வந்து ரீடேட் ஃபங்க்ஷனில் ஹோம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் டெலிட் ஆகலாம் இல்லையா அப்படிங்கிறத. ஸோ இங்கே போயிட்டு ஜஸ்ட் ரெஃபர்ஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து ஒரு மூணு ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த பைத்தான் ஃபைல் நான் டெலிட் பண்ணுறேன். ஸோ இது டெலிட் பண்ண உடனே நமக்கு டேட்டா பேஸ்லையும் டெலிட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து லோக்கல் அப்லோட் ஃபோல்டரில் இருக்கிற ஃபைலும் டெலிட் ஆகிடும். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் டெலிட்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து இப்போ டேட்டா பேஸ் போயிட்டு ரெஃபர்ஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து டெலிட் ஆகிருக்கும். நமக்கு ரெண்டு ஃபைல் மட்டும்தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா லோக்கல் ஃபோல்டரில் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்களா நம்மளுக்கு பேபி ஜேபிஜி ஃபைல் இருக்குது, ஜாங்கோ பிடிஎஃப் இருக்குது, பைத்தான் பிடிஎஃப் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோட் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபைல் டெலிட் பண்ணுறேன், இந்த பேபி டாட் ஜேபிஜி அப்படிங்கிற இமேஜ் டெலிட் பண்ணுறேன். ஸோ டெலிட் பண்ண ப்ரெஸ் பண்ண நமக்கு வந்து அந்த ரெக்கார்ட் வந்து டெலிட் ஆயிரும். ஸோ அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோக்கல் ஃபோல்டரில் செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜாங்கோ ஃபைல் மட்டும்தான் இருக்கும், நம்ம பேபி டாட் ஜேபிஜி ஃபைல் வந்து ரிமூவ் ஆயிரும். சேம் வந்து டேட்டா பேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? சின்ன மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அகைன் நான் வந்து ஒரு வேர்ட் ஃபைல் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வேர்ட் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா வேர்ட் ஃபைல் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் வந்து வேர்ட் ஃபைல் சொல்லிட்டு ஒரு நேம் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? சப்மிட் பண்ணுறேன். நமக்கு வந்து டேட்டா சப்மிட் ஆகிடுச்சு. அது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபைல் நம்ம அப்போ பிபிடி ஃபைல் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து பிபிடி நான் கொடுத்துக்கிறேன். சூஸ் ஃபைலில் போயிட்டு இந்த பவர் பாயிண்ட் ஃபைல் சூஸ் பண்ணிட்டு அப்போ ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை வியூ பண்ணி பார்க்கணும்னா நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும் நமக்கு டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த வேர்ட் ஃபைல் நான் கிளிக் பண்ணுறேன், நமக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். கீழே நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் பவர் பாயிண்ட் ஃபைல் நம்ம வியூ பண்ணி பார்க்கணும்னா அதை கிளிக் பண்ணால் போதும் நமக்கு அந்த பவர் பாயிண்ட் ஃபைலும் நமக்கு டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வந்து நம்மளோட ஃபோட்டோவில் போயிட்டு நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வேர்ட் ஃபைலும் வந்திருக்கும். அந்த பார்த்தீங்க அப்படின்னா பவர் பாயிண்ட் ஃபைலும் எனக்கு வியூ ஆயிரும். ஸோ நான் இன்கேஸ் நமக்கு வேணும்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்கேஸ் நமக்கு வேணாம் அப்படின்னா இங்கே டெலிட் பண்ண ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னா நமக்கு அந்த ரெக்கார்ட் எல்லாமே டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ அகெயின் வந்து இன்னொரு ரெக்கார்ட் நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு இந்த டேபிளே வந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக கமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்போம். ஸோ இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இஃப்ல மை டேட்டா ரெக்கார்டு இருந்துச்சுன்னா நமக்கு டேபிள் டிஸ்பிளே பண்ணு, ரெக்கார்டு இல்லை அப்படின்னா டேபிள் டிஸ்பிளே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கண்டிஷன் செக் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நான் வந்து டெலிட் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டேன், நமக்கு அந்த டேபிள் ஃபுல்லாகவே நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸல் ஃபைல் நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸல்னு சொல்லிட்டு ஃபைல் நேம் நான் கொடுத்துக்கிறேன். சூஸ் ஃபைலில் போயிட்டு எக்ஸல் ஃபைல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா?
ஜஸ்ட் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். சப்மிட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு எந்த எக்ஸல் ஃபைலும் அப்லோட் ஆகிடும். அந்த இன்னொரு ஃப்ளவர் இமேஜ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃப்ளவர் சூஸ் ஃபைல், சூஸ் ஃபைலில் போயிட்டு நான் ஃப்ளவர் இமேஜ் சூஸ் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து ரெண்டு ஃபைலுமே வந்து இங்கே அப்லோட் ஆகிருக்கும். இப்போ ஃப்ளவர் இமேஜ் நான் கிளிக் பண்ணேன்னா நமக்கு அந்த ஃப்ளவர் இமேஜ் வந்து வியூ ஆகிடும். ஓகேங்களா? இன்கேஸ் வேணாம் அப்படின்னா நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி எக்ஸல் ஃபைலும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு அந்த எக்ஸல் ஃபைலும் இங்கே கீழே டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல்ஸ் வந்து ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி எப்போ நம்ம டேட்டாபேஸில் வந்து அப்லோட் பண்ணுறது. ஸோ அந்த தென் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண ஃபைலை வந்து எப்போ நம்ம வியூ பண்ணி பார்க்கறது. ஸோ அந்த தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபைல்ஸ் வந்து எப்போ நம்ம டேட்டாபேஸில் டெலிட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல டாபிக்கில் பார்க்கலாம்னு சொல்லிடுறேன். பை பை.